நான் சென்னையிலே சேதப்பட்டியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். நான் 78ஆம் ஆண்டு இந்த கராத்தே மேலே எனக்கு ஒரு ஆசை வந்து புரூஸ்லி படம் பார்த்து இந்த கலையை கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு 42 ஆண்டுகளாக இந்த கராத்தே கலையில் நான் பயிற்சி பெற்றுட்டு வரேன். நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் நிறைய பார்ப்பேன். அதனால் எனக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அந்த இது எனக்கு சிறு வயசுலேயே இருந்து நான் நிறைய தவறுகளை தட்டி கேட்டிருக்கேன். அப்போ என்னுடைய தாயார் வந்து இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு போலீஸ் இருக்குது, நீ கேட்கக்கூடாது, இல்லைம்மா தப்பு பண்ணா, இப்படி தான் வந்து எனக்கு சிறு வயசுலேயே தவறுகளை தட்டி கேட்குறதுலாம் என்னுடைய தாய் வந்து நீ காவல்துறையில் சேரணும்னு சொல்லி என்னை காவல்துறையில் சேர்த்தாங்க. நான் தாயோட சொல்ல தட்ட மாட்டேன். அதன் அடிப்படையில் 30 ஆண்டுகள் தமிழக காவல்துறையில் பணிபுரிந்து ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளராக தங்கப்பதக்கம் என்ற முதல் இந்திய வீரர் என்ற பட்டத்தோடு நான் வந்து பிஆர்எஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து கராத்தே துறையில் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இந்த 4 நாடுகளுக்கு சென்று பயிற்சி கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா காவல்துறை பணின்றது ஒரு தெய்வீகமான பணி. இன்றைக்கி எவ்வளோ சமாச்சாரங்கள் நடக்குது, இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரிகள் எனக்கு செஞ்ச உதவி எனக்கு திரு ஜாங்கிர் சாரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறணும். ஏன்னா பாஸ்போர்ட்டு எடுக்கிறது காவல்துறையில் சாதாரண விஷயம் கிடையாது. கமோனோவில் பணி புரிஞ்சதுனால ஒரே நாளில் அவர் எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தாரு. இதே நேரத்தில் திரு ஜார்ஜ் சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். காவல்துறையில் 25 வருஷம் பணி புரிஞ்சால் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கொடுக்கணும், அதுதான் முதலமைச்சர் அம்மாவோட உத்தரவு. அப்படி இருக்கும்போது சில அதிகாரிகள் அந்த நியாயமான ப்ரொமோஷன் கூட எனக்கு கொடுக்கல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ உடனடியாக ஜார்ஜ் சார் கமிஷன் பார்த்தோன்னே உடனடியாக போட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய அந்த 4 நாடுகளுக்கு போய் விளையாடி வந்த அத்தனை ஆல்பத்தியம் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அதனால் உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. என் வாழ்நாளில் அவர் செய்த உதவியை நான் மறக்க முடியாது. காவல்துறை பணி தெய்வீகமானது. ஒரு போட்டியில் கலந்து கொள்வதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மாவட்ட அளவிலாக இருக்கட்டும், மாநில அளவிலாக இருக்கட்டும், தேசிய அளவிலாக இருக்கட்டும், சர்வதேச அளவிலாக இருக்கட்டும், ஒரு சர்வதேச போட்டி என்பது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விளையாட்டு வீரர் தான் வருவாங்க. அந்த நாட்டில் அவர் சாம்பியனாக இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரர் தான் அந்த போட்டியில் அந்த நாட்டுக்காக அவர் வந்து ரெஃபரன்ஸ் டு இந்தியா அந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்காக விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வரும்பொழுது அவர்களுடைய பவர், அவருடைய ஸ்பீட், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த நாட்டுக்காக விளையாட வராங்க. அப்படின்னும் பொழுது இந்தியாவுக்காக நான் 2013ஆம் ஆண்டு 16 பேர் இந்தியாவிலேருந்து போயிருந்தோம். இதில் எனக்கு மட்டுமே தங்கப்பதக்கம் கிடைச்சிது. முதலில் வந்து கஜகஸ்தான் 6.5 அடி, அவர் பார்க்கும்போது நான் அவரை விட உயரம் ரொம்ப கம்மி, பார்க்கும்போது எல்லாமே நினச்சிட்டாங்க ஆஹா அப்படின்னு. எனக்கு வந்து உலக போட்டியில் கலந்து கொள்வதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் என்னுடைய கிராண்ட் மாஸ்டர் தாய் சென்சாய்னு சொல்லுவாங்க கராத்தேல, எப்படி அம்மா அப்பா அந்த மாதிரி தாய் சென்சாய் அவர்கிட்ட நான் பஞ்சபூத சக்தியை பயிற்சி பண்ணிட்டு வரேன். அதனால் அது எனக்கு கை கொடுத்தது. அதே மாதிரி எனது பயிற்சியாளர், காவல்துறை பயிற்சியாளர் குல்கானி, அவருடைய கடுமையான பயிற்சி எனக்கு வந்து சர்வதேச வீரர்களை வீழ்த்துறதுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரியல. இருந்தாலும் நான் முறையாக பயிற்சி பெற்று, முறையாக அனுமதி பெற்று கஜகஸ்தான், பெனிசுலா, ரஷ்யரோட பண்ணும்போது எனக்கு கண்டெல்லாம் அடிபட்டுச்சு, கண்டு அடிபட்டு கண்ணை திறக்க முடியல. எப்பவுமே விளையாட்டு வீரர்கள் ஜெயிக்க முடியலன்னா ஃபவுல் ஷாட் அடிச்சிருவாங்க, முடிய போது நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி அடித்து எனக்கு இடது கண்ணில் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கண்ணில் பேசிகிட்டே இருக்கும்போது தனியாக வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் கிரீஸ் அவர் வந்து பெரிய ஒரு மாஸ்டர், இன்றைக்கும் அவர்கிட்டையும் கடுமையாக மோதி இந்தியாவுக்கு தகப்பாத்துக்கு வாங்கினேன். எல்லோரையுமே எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் என்னை பாராட்டினாங்க. என்னுடைய ஒரே ஒரு கனவு நடக்காமல் போயிடுச்சு. தங்கத்தாரகை அம்மா அவர்கள்ட்ட இந்த பதக்கத்தை காட்டி குடும்பத்தாரோட ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லி நானும் முறையாக 3 வருஷம் முறையாக நான் வந்து அதிகாரிகிட்ட கொடுத்தேன். காவல்துறை இயக்குனர் தான் செய்யணும்,
இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னாங்க. மூணு வருஷமாக என்னுடைய கோரிக்கை முதலமைச்சர் அம்மா கவனத்துக்கு போகலை. நிச்சயமாக போயிருந்தா அம்மா அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், நான் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து நிச்சயமாக அவர்கள் டபுள் ப்ரொமோஷன். ஏன்னா வீரப்ப மேட்டரில் வந்து எஸ்ஐஆர்னவெல்லாம் இன்றைக்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னும் பொழுது எனக்கு நிச்சயமாக அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, நான் முதலமைச்சரை பார்க்க முடியாததுனால நான் 2016 வெளியே வேண்டாம், முதலமைச்சர் நேற்று வாழ்த்து பெற முடியவில்லை என்ற காரணத்திற்காக நான் விஆர்எஸ் கொடுத்தேன். இன்றைக்கி போலீஸில் எப்படி எப்படியோலாம் வேலையை விட்டு போகிறாங்க, கட்டாய ஓய்வுலாம் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காவல்துறையில் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. என்னுடைய ஓய்வு வந்து முதலமைச்சரை பார்க்க முடியலன்றதுக்காக நான் காவல்துறை வந்து வந்துட்டேன். இன்றைக்கி அம்மாவின் நினைவாக அம்மா கராத்தப்பள்ளின்ற பள்ளியை வச்சுட்டு ஏழை பிள்ளைங்களுக்கு எத்தனையோ பேருக்கு இலவசமாக கருப்பு பட்டயங்கள் கொடுத்துட்ருக்கேன். என்னோட பயிற்சி பெற்ற பெண்கள் இன்றைக்கி சர்வதேச அளவில் விளையாடுறதுக்கு காத்திருக்காங்க. இதற்கு தமிழக அரசு உதவி செய்தால் நிச்சயம் அவர்கள் என்னைப் போல இந்திய திருநாட்டிற்காக விளையாடி பதக்கம் வெல்வார்கள் என்பது நிச்சயம். நிச்சயமாக 91-96 அப்போ வந்து முதலமைச்சர் அம்மா தமிழக முதல்வராக பதவியேற்றவுடன் அவர்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் விடுதலை புலிகளால் இசட் கேட்டகரியில் அவங்களுக்கு ஆபத்து இருந்தது. அப்போது அவங்களுக்கு பாதுகாப்புக்காக எப்படி வந்து பாரத பிரதமருக்கு என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி குரூப், அதே மாதிரி அம்மாவுக்கு பாதுகாப்புக்காக எஸ்எஸ்ஜி ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப் என்ற ஒரு பாதுகாப்பு பிரிவை, முதல்வர் பாதுகாப்பு பிரிவை வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த பிரிவில் பணிபுரியக்கூடிய அவர்களுக்கு 1000 ரூபாய், அதாவது அப்போ வந்து 91 1000 ரூபான்றது ஒரு 1000 பொற்காசு மாதிரி, சம்பளத்திலே 1000 ரூபான்னு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். வீட்டில் 1000 ரூபாய் சம்பளத்திலே கிடைக்குதா அப்படின்னும் போது அந்த பணிக்கு போகணும். அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் பாதுகாப்பில் பிரிவில் பணிபுரிகிறோம், ஒரு கருப்பு பனை கருப்பு பூனைப்படை பிளாக் கேட்ஸ்னால் அது ஒரு நேம், காவல்துறைன்றது ஒரு புனிதமானது, அதுலேயும் பிளாக் கேட்ஸ் அப்படின்னா யார், எங்கே ஒர்க் பண்ணுறாரு, டிராஃபிக்கில் இருக்கார், உங்கள் வீட்டுக்கார் எங்கே இருக்கார், க்ரைமில் இருக்கார், உங்கள் வீட்டுக்கார் எங்கே இருக்கார், பிளாக் கேட்ஸில் இருக்கார், ஓ பிளாக் கேட்டா அப்படின்னும் போது எல்லாமே வந்து அந்த படையில் இருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த பயிற்சி முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 6 காவல்துறைக்கு பயிற்சி, ஆனால் எஸ்எஸ்ஜியில் 6 கடுமையான பயிற்சி. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த பயிற்சிக்கு 400-500 போனோம், கடைசியில் 60 தான் செலக்ட் பண்ணி அம்மாவோடைய பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிஞ்சோம். அன்றைக்கு அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு இது விடுதலை புலிகளால் உயிருக்கு ஆபத்து இருந்தது. இருந்தாலும் எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க, கல்யாணம் ஆகி அப்போ தான் என்னுடைய குழந்தை 3 ஸ்கூலுக்கு போகிறான், எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ ஆபத்து இருக்குது, இந்த மாதிரி வேலைக்கு போகணுமா அப்படின்னு. மா எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து முதல்வர் பாதுகாப்பு பிரிவு இருக்கணும், எனக்கு வந்து அதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எங்கள் அப்பா நிச்சயமாக நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான நேரத்தில் 5 நாங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்தோம். பணினா சாதாரண பணி இல்லை. அவர் விஜயகுமார் சாருக்கு இன்றைக்கும் நன்றி சொல்லணும். அவர் எங்களை வந்து காவலர் மாதிரி வச்சில்லை, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு உண்டான அத்தனை சலுகை. அவர்கள் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு தான் எங்களுக்கு, அவங்க என்ன ஷூ போடுறாங்களோ அந்த ஷூ தான். அந்த கமாண்டர் ஸ்கூலில் வந்து பார்த்தாச்சுன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார், போலீஸ்காரங்க யார், கண்டே பிடிக்க முடியாத அளவில் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து எங்களை வந்து தட்டி கொடுத்து இது பண்ணார். அதனால் 91-96 அம்மாவோட அந்த வேலை செய்ததை வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. நீங்கள் மானசீக குருவாக அவங்களை பற்றி மானசீக குரு தாய்சென்சாய் பூபதி 83 அவர் சென்ற மே மாதம் தான் காலமாயிட்டார். கிட்டத்தட்ட 70 காலம் இந்த கலைத்துறையில் பயணம் செய்தவர். அவர் கராத்தே போட்டியில் எப்படி நடத்தணும் அப்படின்ற இலக்கணம் வகுத்து கொடுத்தவர், ரொம்ப அமைதியானவர். அதெல்லாம் வந்து இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். அவர் வந்து ரொம்ப மனவேதனையில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இதுக்கு யார் வந்து வெளியே சொல்கிறது, விளையாட்டு வீரர்கள்லாம் அவமதிக்கப்படுறாங்களேன்னு ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்காரு. அதனால் வந்து 70 காலம் தன் வாழ்நாளே அர்ப்பணித்த எங்கள் கிராண்ட் மாஸ்டர் தாசின் சாய் உலக அளவில்
போற்றப்படக்கூடியவர். ஆனால் கராத்தேவே தெரியாதவங்க இன்றைக்கி உலக அளவில் பேசுகிறாங்க என்னும்போது தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்து நான் வந்து இந்த கராத்தேவில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை ஊழல்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெளியே வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கராத்தே என்ற விளையாட்டில் திறமையானவர்கள் மறுக்கப்படுகிறார்கள், பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான் இவங்க வந்து விளையாடுறதுக்கு கூட்டும் போகிறாங்க. அதனால் இன்றைக்கி இந்தியாவின் நிலைமை என்னென்னா ரொம்ப மோசம். ஒலிம்பிக்கில் போட்டிக்கு போகிறதுக்கு இந்தியாவுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நிறைய பேரண்ட்ஸு என் பையன் ஒலிம்பிக் போயிடுவான், என் பொண்ணு ஒலிம்பிக் போய்டும் இப்படின்னு கனவு காண்றாங்க. அதற்குண்டான அத்தனை தகுதிகள் இருந்தும் திறமையான வீரர்கள் மறுக்கப்படுகிறார்கள். அதனால் எங்கள் மாஸ்டர் மாதிரி ஒரு தெய்வத்தை நாங்களாம் இழந்து நிற்கிறோம். அதனால் அவரை பற்றி என் உயிர் மூச்சு உள்ளவரை அவருடைய பயிற்சிகளை நான் தொடர்ந்து பயிற்சி அளிப்பேன். அவருக்கு நிகர் அவரே. சார், நம்ம எல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம், கராத்தே என்ற விளையாட்டை வந்து ஒலிம்பிக்கில் 2020 கொண்டு வந்திருக்காங்க. திறமையான வீரர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. இந்த சங்கங்கள்லாம் திறமையான வீரர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். பல தேசிய போட்டியில் சர்வதேச போட்டியில் விளையாடியிருக்கிற அர்ஷினின்ற ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். அஸ்வினி, சுமித்ரா, அபிநயா அப்படின்ற விளையாட்டு வீரர்கள்லாம் 20 வருஷமாக இந்தியாவுக்காக விளையாடியிருக்காங்க. அதே மாதிரி சபரி அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரரும் இந்தியாவுக்காக விளையாடியிருக்காரு. ஆனால் அவங்களாம் இப்போது இந்த அசோசியேஷனில் TSKA தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டே அசோசியேஷன் அந்த அசோசியேஷனில் இல்லை. இவங்களாம் வந்து உலக லெவலில் விளையாடின விளையாட்டு வீரர்கள். இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. காரணம் என்னென்னா இவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தை இந்த அசோசியேஷன் வழங்குறதில்ல. கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல. விளையாட்டு வீரராக இருக்கட்டும், பயிற்சியாளராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இதை போன்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் வந்து இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அசோசியேஷனாக இருக்கட்டும், AIKFன்னு ஒரு அசோசியேஷன் முதல்ல இருந்து சார், அதுதான் சார் எனக்கு வந்து தெரிஞ்சு 73-74 RVT மணி, கராத்தே மணி கிடையாது. இங்கே கராத்தே பேர் வச்சுருக்காங்க, கராத்தேவே தெரியாதவங்க. RVT மணி 73-74 வந்து முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அந்த அமைப்பை ஏற்படுத்தினார். அதில் அரசியல்வாதிகளுக்கு யாரும் இடம் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து நடத்திட்டு வந்தார். அப்புறம் புரட்சித் தலைவர் MGR இருக்கும்பொழுது 77-78 கூட அந்த AIKF வந்து நடத்திட்டு வந்தார். கராத்தே அப்படின்னா இதில் விளையாட்டு வீரருக்கு மட்டுமே இடம்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நாளடைவில் அவர் மறைந்ததுக்கப்புறம் கராட்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இன்றைய லெவலில் நடந்துகிட்ருக்கு. சமீபத்தில் அந்த கராட்டேஷன் ஆஃப் இந்தியான்ற அந்த நேஷ்னல் பாடி கூட போன வருஷம் கழிச்சிட்டாங்க. ஒரு இந்தியாவுக்கு ஒரு சங்கம்தான், ஒரு விளையாட்டுக்கு ஒரு சங்கம். ஆனால் இந்த கராத்தேல பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் மாநிலந்தோறும் தேசிய லெவலில் கூட ஒரு கராட்டேஷன் ஆஃப் இந்தியா டெல்லியில் ஒருத்தர் நடத்துகிறாரு, தமிழ்நாட்டில் ஒருத்தர் நடத்துகிறாரு, கேட்டால் நான் பிரசிடென்ட்ன்றார், அங்கே இருக்கிற ஒரு நான் பிரசிடென்ட் இருக்கார், ஒருத்தர் லைஃப் டைம் பிரசிடென்ட்டு அப்துல் கலாமும் மட்டும்தான் சார் தகுப்பு. இந்த மாதிரி ஒரு தேசிய லெவலில் இந்த மாதிரி சங்கத்தை வச்சுக்கிட்டு விளையாட்டு வீரர்களை ஏமாத்துறாங்க. இங்கே இருக்கிற ஒரு நேஷ்னல் நடத்துகிறாரு, அங்கே இருக்கிற ஒரு நேஷ்னல் நடத்துகிறாரு, எப்படி சார் வந்து ஒரு விளையாட்டுக்கு 2 நேஷ்னல் லெவல் நடத்த முடியும்? இந்த மாதிரி நடத்தி விளையாட்டு வீரர்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த சங்கத்தோட நிலைப்பாடு இப்படி ஏமாத்துறாங்களே. திறமையானவங்களுக்கு நம்மளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் காசு கொடுக்குறவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்டு சார் இவங்க மேலே. இந்திய கராத்தே சங்கமும் நடவடிக்கை எடுக்கலை. தமிழ்நாடு ஸ்போர்ட் கராட்டே அசோசியேஷனை பற்றி தமிழக முதலமைச்சருக்கு புகார் கொடுத்துருக்கோம், விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு புகார் கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு புகார் கொடுத்துருக்கோம். யாருமே
எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்றது தான் நிதர்சனமான உண்மை. தமிழக அரசு இது அம்மாவோட அரசு, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்ச அரசு. இந்த அரசு கூட விளையாட்டு வீரர்களை கவனிக்கலையே என்னும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அசோசியேஷன்கள் மேலே நிறைய புகார்கள் இருக்குது. இந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அது பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், செக்ரட்டரியாக இருக்கட்டும், ட்ரெஷராக இருக்கட்டும், இவங்க தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த சங்கத்தில் செயல்பட்டு வராங்க. எப்படி சார், 3 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் வைக்கிறதில்ல, சங்க நிர்வாகிகள் இவங்களே இருக்காங்க. கேட்டாக்கா எல்லா அரசியல்லையும் ஒவ்வொருத்தரை வச்சுக்கிட்டு, இவங்க அரசியல் நகர்களை வச்சுக்கிட்டு விளையாட்டு வீரர்களை இவங்க வந்து ஊக்குவிக்கிறதே இல்லை. திறமையான விளையாட்டு வீரர்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்திய திருநாட்டிற்கு பதக்கம் வெல்லக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு இது போன்ற அரசியல்வாதிகள் இந்த விளையாட்டை கமர்ஷியல் ஆகிட்டாங்க, இன்றைக்கி வியாபாரம் ஆகிட்டாங்க. ஒரு நேஷ்னலில் ஒரு ஸ்டேட்டில் மெடல் பண்ணணும் தான் நேஷ்னல் கூட்டுமோ, அவன் என்ன பண்ணுறான், காசுக்கு தான் 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. இது நிறைய நடந்திருக்கு, இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. ஆனால் சொல்ல பயப்படுறாங்க. இப்போ எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. இந்த கராட்டேஷன் ஆஃப் இந்தியாவோட ஜென்ரல் செக்ரட்டரி அவர் வந்து டெல்லியில் இருக்கார். அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்த பிரசிடெண்ட் மேலேயும் தமிழ்நாட்டில் இருந்த ட்ரெஷர் மேலேயும் கிட்டத்தட்ட எண்ணற்ற புகார்கள், என்னென்ன நடந்தது, எத்தனை லட்சங்கள் கைமாறிச்சு, எப்படியெல்லாம் விளையாட்டு வீரர்களை நாங்கள் ஏமாற்றணும்னு சொல்லி இப்போ தொடர்ந்து அவருடைய வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் அதை பற்றி புகார் எதுவும் ரிஜிஸ்டர் ஆன மாதிரி தெரியல. ஆனால் மற்ற டெல்லியில், ஆந்திரா, மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு சிபிஐ லெவலில் இன்றைக்கி விசாரணை நடந்துகிட்ருக்கு. இது எப்படியோ இன்றைக்கி கராத்தே அசோசியேஷன் கேஐஏன்ற பேரை வச்சுக்கிட்டு விளையாட்டு வீரர்களை ஏமாத்துறாங்க, ஓடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க, கேட்டாக்கா மிரட்டுறாங்க. கேட்டாக்கா ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஐஜியே அடித்தவன், ஒரு ஐஜியை அடிக்க முடியுமா சார், கேட்டால் சொல்கிறார் ஓப்பன் டாக், நான் ஐஜியே அடித்தவன்னா அவர் வந்து அதில் நிர்வாகியாக இருக்கார். அப்போ பயப்பட தானே செய்வாங்க, என்னையும் கேட்குறாங்க, என்ன மாஸ்டர் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, ஆமாங்க, ஒரு ஐஜி அடிச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு, அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை, அடிக்கலாமா ஐஜியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லா மீடியாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலை, காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கலை, நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னும் போது ஒரு ஐஜியே அடித்தான்னு சொல்லும்போது பாமர மக்கள் நிச்சயமாக பயப்பட தான் செய்வாங்க. நான் தமிழக முதலமைச்சர் அம்மாவிடம் உயிரை பணையம் வச்சு நான் டியூட்டி பார்த்தேன், அதனால் எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. தமிழக வீரர்கள் பாதிக்கப்படுறாங்களா யாராக இருந்தாலும் கேள்விகள், நல்லது பண்ணுறாங்களா பாராட்டு. வீரர்கள் பாதிக்கப்படுவார்களே ஆனால் நிச்சயமாக என் உயிர் மூச்சு உள்ளவரை குரல் கொடுப்பேன். தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தயவு கூர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, சங்கங்கள் மேலே ஏதாவது புகார் வந்தால் நாங்கள் வந்து சட்டம் இயற்றி அந்த சங்கத்தை தலைப்போன்றோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டிஎஸ்கேஏ சங்கத்தின் மீது எண்ணற்ற புகார்கள் குவிந்துள்ளன, அதை நடவடிக்கை எடுங்க. கலைங்க விளையாட்டு வீரர்களை ஊக்குவிங்க, இது அம்மாவோட அரசு. இந்த அரசு ஊக்குவிக்கலைன்னா அப்புறம் எந்த அரசு ஊக்குவிக்க போதுன்னு எனக்கு தெரியல. நான் அம்மாவிடம் பணிபுரிந்தவன், அம்மாவுடைய விசுவாசி, அம்மாவை பற்றி 5 ஆண்டு காலம் நிறைய விஷயங்களை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறேன். அன்றைக்கு அவங்க இல்லை அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து தவறு தான் நடந்துகிட்ருக்கு. அம்மா உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும்போது எத்தனையோ கராத்தே பயிற்சியாளர்கள் வரேன்னாங்க, வாங்க முதலமைச்சர் அம்மா ரொம்ப முடியாமல் அப்பல் உள்ள இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், வரேன் வரேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் போகக்கூடாதுன்ட்டார், தலைவர் போகக்கூடாதுன்ட்டாருன்னு யாரோ ஒருத்தருக்காக பயந்துக்கிட்டு யாருமே வரலை. அப்புறம் அம்மா கராத்தே பள்ளியில் இருக்க பிள்ளைங்களிட கூட்டிகிட்டு போய் நாங்கள் ப்ரேயர் இருந்தோம், இறைவன் காப்பாற்றுவார் என்று நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம். இறைவன் அடி சேர்ந்து விட்டார். இருந்தாலும் அம்மாவின் புகழை உயிர் மூச்சு உள்ளவரை அவர் பண்ண சாதனைகளை நாங்கள் இந்த தமிழகத்தில் உள்ள உலக அளவிலே கொண்டு செல்வோம். வந்து கலை பள்ளிகள் தோறும் வந்து பெண் மாணவிகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அரசே வந்து தற்காப்பு கலைகளை கராத்தே பயிற்சி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
அதுக்கு முன்மாதிரியே நீங்களே வந்து அம்மா பயிற்சி பண்ணின்னு சொல்லிட்டு இந்த பயிலில் ஏற்படுத்தி இலவசமாகவே பயிற்சி கொடுத்து இதை பற்றி அரசுக்கு வந்து என்ன என்ன சொல்லுங்க. தமிழக முதலமைச்சரை ரெண்டு முறை சந்திச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, நான் அம்மா கிட்டே இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் சர்வசாதாரணமாக நான் ஒரு நிகழ்வு மாதிரி தான் நடந்தது. அவர்கிட்ட கோரிக்கை வச்சேன், அவர் வந்து என்னுடைய கோரிக்கையை கேட்டார். ஐயா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக படிக்கக்கூடிய பெண்கள், மாநகரத்துக்கு பெண்கள் அம்மா கராத்தி பள்ளி வாயிலாக பயிற்சி கொடுத்து அம்மா கண்ட கனவை நிறைவேற்றணும்னு, பரவாயில்லையே நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி உடனே வந்து அவர் உத்தரவு போட்டு அதற்கெனங்க கல்வித்துறை மூலிமா எனக்கு வந்து மாநகராட்சியில் சிறப்பு தனசேகரன் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயிற்சிகளுக்கு அனுமதி கொடுக்குறாரு. எனக்கு ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. இங்கே சேதாப்பேட்டையில் சென்னை மாநகராட்சி ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியில் கொடுத்தேன், அப்புறம் எம்ஜிஆர் மேல்நிலைப் பள்ளியில் கொடுத்தேன், அப்புறம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அந்த உத்தரவை அங்கே இருக்கிற எச்எம் வாங்கவே இல்லை, வாங்கி அப்படியே போட்டாங்க. என்னம்மா அப்போ அடுத்த வாரம் சொல்கிறேன். இல்லைம்மா முதலமைச்சர் இது பண்ண ஒரு கல்வித்துறை இருக்கட்டங்க, ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துனுங்கிறார். அதாவது ஒரு பெண்கள் பள்ளியில் பெண்கள் மட்டும்தான் கொடுக்கணுன்றது தான் விதி. அந்த பள்ளியில் என்னிடம் பயிற்சி பெற்ற பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்கள மூலிமா இது பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணல. ஒரு தலைமை ஆசிரியரை வந்து ஒரு உத்தரவே தூக்கி போட்டாங்க. அப்படின்னும்போது இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு பள்ளியில் சிறப்பாக பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான வீரர்கள் இன்னை அதன் மூலமாக பலனடைஞ்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை அம்மா உணவகம் போல் இந்த அம்மா கராத்தே பள்ளி தமிழகம் முழுவதும் வர வேண்டும், அதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்பார் என்று நம்புகின்றேன். கொரோனா காலகட்டத்தில் வந்து ஊரடங்குகளால் வந்து பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து விளையாட்டு தொடர்பான பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இது மாதிரி கராத்தே பயிற்சியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன, வந்து அவங்களுடைய நிலைமை குறித்து அரசு என்ன செய்யணும் சார்? இன்றைக்கி கொரோனாவில் பணக்காரனா பிச்சைக்காரன் ஆகிட்டான், அதனால் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு இல்லை. இதில் குறிப்பாக கராத்தே பயிற்சியாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நான் கூட கராத்தே பயிற்சியாளர் தான், எனக்கு வருமானமே கிடையாது. எனக்கு வந்து காவல்துறையிலேருந்து ஓய்வுபட்டதுனால எனக்கு பென்ஷன் கிடைக்குது, அதனால் என்னோடய குடும்பத்தை நான் வாடகை கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இதே கராத்தே பயிற்சியாளர்கள் கராத்தே மட்டும்தான் வருமானம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் இந்த அசோசியேஷன் லட்சக்கணக்கில் வந்து அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இந்த கராட்டே ஆஃப் இந்தியாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஜாயின் பண்ணால் 25,000 கட்டணும். ஒரு ஸ்டைல் சீஃப் நான் மாஸ்டர் அப்படின்னா 25,000 கட்டணும். இன்றைக்கி லட்சக்கணக்கில் அதில் வருமானம் இருக்குது. எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, வரவு செலவு அதெல்லாம் கிடையாது. கேட்டால் யார் நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு நம்மளை வந்து அசிங்கமாக பேசுறது, லோப்பர், ஏய் சீட்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுறது, இது சமூக வலைகள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. எனக்கு என்னென்னா, சமீபத்தில் ஒரு டெடிக்கேட்டட் பிளேயர், அதாவது இந்தியாவுக்காக எனக்கு தெரிஞ்சு 10-15 தேசிய அளவில் காமன்வெல்த்தில் உலக லெவலில் போய் கிட்டத்தட்ட 40 வருஷமாக விளையாடிருக்காரு ஒரு பிளேயர். அவர் சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போய் ஒரு முக்கியமான நிர்வாகி அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா உங்கள் அசோசியேஷன் இருக்கா? ஆமாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அதனால் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா வாடகை கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன்னு சொல்லி டெடிக்கேட்டட் பிளேயர், இந்தியாவுக்காக மெடல் பண்ணேன், நல்ல ஒரு சாம்பியன் அவர் சொல்லியிருக்காரு. அந்த நிர்வாகி பல கோடிக்கு அதிபதி, அவர் ஒரு 50-100 கொடுக்குறான், வாங்கிக்கோ போயிட்டு அம்மா உணவகத்தில் போய் சாப்பிடுன்னு. எவ்வளோ ஒரு கேவலமாக கோடிக்கணக்கில் அதிபதியாக வச்சிக்கின்னு ஒரு வறுமையில் வராங்க. அவங்களுக்கு இதுதான் அசோசியேஷன், இதுக்கு தான் அசோசியேஷனா? அசோசியேஷன் நிலைப்பாடு என்ன, கஷ்ட நஷ்டங்களை இது பண்ணும். அதுக்கு தான் நான் வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன், பயிற்சியாளர்களும் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து முதலமைச்சரை பார்க்க வாங்க, நம்ம எல்லாம் ஒரு கராத்தே நல வாரியம் அமைப்போம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு நல வாரியம்னாக்கா அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கெல்லாம் அரசு ஒரு மானியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் முன் வந்திருக்காங்க, கூடிய விரைவில் தமிழகத்தில் நல வாரியம் அமைப்பதற்கு முதலமைச்சர் ஆணையிடுவார் என்று நம்புகின்றோம். முதலமைச்சரை சந்திப்பதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பயிற்சியாளர்கள் இந்த கராத்தேவில்
பல சாதனைகள் பண்ணி என்னை போன்ற என் பயிற்சியாளர் புல்கானி மாஸ்டர் பூமாஸ்டர்கள் போல அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு ஒரு சாதனையாளர் விருது கொடுக்கும். அதனால் இந்த கராத்தேன்ற விளையாட்டு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரே சமீபத்தில் சொல்லியிருக்கார், அந்தந்த ஸ்டேட்டில் ரெண்டு ரெண்டு விளையாட்டை தத்து எடுத்துக்கோங்க, எல்லா விளையாட்டும் எங்களால் பண்ண முடியல. அப்படி இன்றைக்கி 10 லட்சம் விளையாட்டு வீரர்கள் தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அதில் தமிழக முதலமைச்சர் இந்த கராத்தேன்ற விளையாட்டில் நிறைய முறைகேடுகள் நிறைய புகார்கள், எங்கே போனாலும் எங்கே போவேன் போட்டுக்கா போ நான் பார்த்துக்குறேன் எங்கே போய் போ சார். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் கண்டுக்கவே இல்லை சார். நான் கேட்குறேன் சார், இந்த சங்கம் உங்கள் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அங்கீகாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நேரடியாக போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு எழுத்து மூலமா கேட்குறேன். அவர் அங்கீகாரம் இருக்குது இல்லை சொல்லாமல் நான் கொடுத்த பேப்பரை அந்த டிஎஸ்கே செக்ரட்டரிக்கு அனுப்புகிறார், அப்புறம் எனக்கு பதில் கொடுக்குறாரு. சார் நான் உங்ககிட்ட கேட்டேன், என்ன சார் அங்கே அனுப்பிச்சிங்கன்னா என்கிட்ட இல்லை அந்த கோப்புகள், அதனால் நீங்கள் அங்கீகாரம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா, அதனால் அந்த செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிக்கிறேன் அவர் சொல்லுவார். அந்த செக்ரட்டரி சொன்னால் வைக்க கேடு, ஒரு டிஎஸ்கேயில் ஒரு செக்ரட்டரியாக இருக்கார், அவர் வந்து சிபிடபிள்யூ சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மத்திய அரசு ஊழியர், அவர் வந்து இந்த டிஎஸ்கே சங்கத்தில் ஒரு செயலாளர், அவர் வந்து கையெழுத்து போடுறார் சர்டிஃபிகேட். மத்திய அரசு ஊழியராக இருந்துன்னு அவர் எப்படி தான் இந்த சங்கத்தில் சேர்த்தாங்க அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. அவர் தனியாக கிளாஸ் வச்சு பிளாக் பெல்ட்டு டான் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து கமர்ஷியல். இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய கேள்விகள் நான் கேட்கக்கூடிய இதுக்கெல்லாம் ஒரு முறையான பதில் இல்லை. எத்தனையோ முறை கேட்டாச்சு, முறையான பதில் இல்லை. கோர்ட்டுக்கு போ, எங்கே போய் கோர்ட்டுக்கு போய் உக்காஞ்சிங்கன்னு வக்கீலுக்கு பையனுக்கு ஃபீஸை கட்டிட்டு உக்காஞ்சிங்க வாய்தா உக்காண்டிருக்க முடியுமா? அங்கே கூட நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க சொல்கிறது என்ன சார், 30 வருஷமா நாங்கள் தான், எங்களுக்கு அரசியல் பலம் இருக்குது ஓகே, பண பலம் இருக்குது ஓகே, ஐயே அடிப்பேன் அப்படின்ற ரவுடி சார் இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன். அதே மாதிரி சிலர் வந்து இப்போ வெளிப்படையாக கேட்குறாங்க, இப்போ நிறைய பேர் வெளியே வந்து கேட்டுட்ருக்காங்க. அதனால் என்னுடைய கோரிக்கையெல்லாம் தமிழக வீரர்கள் திறமையானவங்க இந்த அசோசியேஷன் அவங்கள வந்து அட்டூழியம் பண்ணுது, ஏமாத்துது, கோடிக்கணக்கில் வந்து பணம் சம்பாரித்து வச்சுது. இந்த 3 நிர்வாகிகளை அவங்களுடைய பாஸ்போர்ட் வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அதாவது விளையாட்டு வீரர்கள் கூட அத்தனை நாட்டுக்கு போக மாட்டாங்க, பாரத பிரதமர் கூட அத்தனை நாட்டுக்கு போயிருக்க மாட்டார். இந்த 3 நிர்வாகிகள் பிரசிடண்ட் செக்ரட்டரி ட்ரெஷர் 30 வருஷமாக இவளே மாற்றி மாற்றி வந்துக்குன்னு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் யாருடைய பணம்? விளையாட்டு வீரர்கள் பணம் சார். இன்றைக்கி விளையாட்டு வீரர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அதை பார்த்துக்கிட்டு எப்படி 42 ஆண்டு காலமாக என்னுடைய தாய் தந்தையர் அருளால் ஆதிபராசக்தி அருளால் இன்றைக்கி காலையில் கூட நான் போயிட்டு 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு 58 முடிஞ்சு 59 காவல்துறையில் 58 வயசு மலை இது பண்ண முடியாது, நான் 56 வந்துட்டேன் வேண்டாம் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கும். காவல்துறை பணி வந்து தெய்வீகமானது. ஆனால் சிலர் உடைய அட்டுழியங்கள் தாங்க முடியல. முதலமைச்சர் கவனத்துக்கு திரும்பவும் சொல்கிறேன், விளையாட்டுத்துறை அமைச்சர் கவனத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இதனுடைய நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கி விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, பயிற்சியாளர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு கராத்தே பயிற்சியாளர் எந்த வேலைக்கு போவார்? அவருக்கு கராத்தே எடுக்கிறது கூட வேறு எந்த வேலைக்கு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஃபோன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து கொளுத்து வேலைக்கு போகிறனார். என்ன மாஸ்டர் என்ன பண்ணுறது, கொளுத்து வேலை தெரியுமா? தெரியாது, ஏதோ கல் மண்ணு எடுத்து கொடுக்குறேன், ஒரு 500 கொடுக்குறாங்க. ரொம்ப பட்டு மோசமாக இருக்குது, அவங்களாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த அசோசியேஷன் மூலிமா அந்த நிர்வாகிகள் தான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சிடலாம் கண்டி. இந்த அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த பயிற்சியாளர்கள்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்யறதில்லை. அதனால் இனியும் அந்த அசோசியேஷன் பின்னாடி போகாதீங்க, தயவு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு வாங்க. ஒரு நலவாரி அமைப்போம், உங்களுக்கெல்லாம் அரசு வந்து நல்ல ஒரு தொகையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ கேட்டுட்ருக்கேன், நிறைய பேர் வரத்துக்கு தயாராக இருக்கேன். அதனால் விரைவில் நலவாரியம் அமைக்கப்படும் என்று நம்புகின்றேன். இதன் மூலம் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இப்போ 30 வருஷமாக இந்த அசோசியேஷன் செயல்படுத்தும்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி வருது, இது எல்லாருக்கும் தெரியும். எந்த கட்சி வந்தாலும் அவங்க அந்த 3 பேரும் 3 கட்சி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடு தொடர்ந்துட்டுருக்கு.
எந்த கோரிக்கை வச்சாலும் எதுவும் நடக்கலை. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து அதாவது நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியலுக்கு வராரு. அவர் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி ஐபிஎஸ் அதிகாரி சமீபத்தில் பார்த்தேன், அவர் 10 ஆண்டுகள் பணிபுரிந்து இன்றைக்கு வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. அவர்களுடையும் அவருடைய பணியிலையும் நான் ஈடுபட்டு இந்த கராத்தே கலையை காப்பாற்றுவதற்கு தங்களால் முடியுமான்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் ஐஏஎஸ் அதிகாரி அவரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்கன்றதை இன்றைக்கி தமிழக மக்கள் அனைவரும் அறிவர். இதை போன்றவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்காக முதலமைச்சராக வந்தால் நிச்சயமாக தமிழக வீரர்கள் நலன் காப்பாற்றப்பட வேண்டும். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் வீராங்கனைகள் அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலிலே தேர்தல் வாக்குறுதியில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் நலவாரி அமைச்சு கொடுப்போம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதே போல் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு காவல்துறைக்கு சங்கம்லாம் கேட்கக்கூடாது, கேட்டாங்க அவங்களாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வேலையை விட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது காவல்துறைக்கும் வந்து காவலர் நல வாரியம் அமைத்து கொடுத்தா இல்லை, எனக்கு நிறைய இடர்பாடுகள் கொடுத்தாங்க. அதனால் நான் போய் கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போகல, இதெல்லாம் ஏன் போயிட்டு நீதி வந்து எனக்கு நீதி மேலே நீதிமன்றத்தில் நம்பிக்கை உண்டு. ஆனால் வந்து காலதாமதமான நீதி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் எதுவுமே போகலை. அதனால் வந்து இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்குது, உலக லெவலில் பேசப்படுது. ஏன்னா அவர் ஆன்மீக அரசியல், அவர் வந்து லாஸ்ட்டு வந்து பொன்னடுகளால் பொறிக்கப்பட வேண்டிய 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து போட்டிடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் என்னுடைய ரசிகர்களை பலிகடாக விரும்பவில்லைன்னு ரொம்ப அழகாக சொன்னார். அவருடைய ஒவ்வொரு வாக்கியமும் வந்து ரொம்ப தமிழ்நாடு மக்கள் உலக லெவலில் பேசப்படுது, அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவருடைய இதில் கூட எங்களுடைய தமிழக கராத்தேவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அதற்கு நாங்கள் உதவி செய்வோம், நலவாரி அமைத்து தருவோம் என்று சொன்னால் அவருடைய கட்சிக்கும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் சார். அவரை பற்றி தமிழ்நாடுல இந்தியா அவர் போவத கட்சியே கிடையாது, அது வேற வாயி இது நார வாயின்னு வார், இது போன வாரம் இது முந்தன வாரம்னுவார். அவர் வந்து எல்லா கட்சியிலும் போயிட்டார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிக்கு வந்து ஒரு துண்டு போட்டு வச்சுருக்காரு, ஆனால் அவருடைய கனவு பலிக்காது. ஏன்னா ரஜினிகாந்த்க்கு எல்லாமே தெரியும், இவர் யார், இவர் யார், இவர் எந்த கட்சியில் இருந்தார், எந்த கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு போனார் அப்படின்னு. அதனால் அவர் துண்டு போட்டிருந்தாலும் அந்த துண்டு அவருக்கு தலைக்கு தான் விழுமாகண்டி, ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக இது போன்று அரசியல் வியாபாரிகளை, அரசியல் தந்திரவாதிகளை, அரசியல் சாணக்கியர்களை இனம் கண்டு கொண்டார். அவருக்கு அந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், எங்கள் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைத்து கொடுப்பதற்கு அவர் முன்வந்தால் அந்த அவர் தொடங்கக்கூடிய கட்சிக்கும் எங்களுடைய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் குடும்பம் அதேமாதிரி காவலர்களுக்கும் அவர் நிறைய குரல் கொடுத்துருக்காரு. ஆனால் காவலர்களுக்கும் நலவாரியம் அமைத்து கொடுப்பேன் என்று சொன்னால் காவலர்கள் குடும்பத்தாரும் குடும்பத்தினரும் அவருக்கு ஆதரவாக அவருக்கு விசுவாசமாக இருப்போம். அதனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, எனக்கும் ஆன்மீகத்தில் நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, அவர் தமிழகத்திற்கு தமிழர்கள் நலன் காக்க அவர் நிச்சயம் கட்சி தொடங்க வேண்டும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். சர்வதேச அளவுலையும் சரி, தேசிய அளவுலையும் சரி, மாநில அளவுலையும் சரி, இந்த விளையாட்டுகளை வந்து தொடர்புபடுத்தி விளையாட்டுடைய அரசியலை தொடர்புபடுத்தி நிறைய தடைப்படுத்தி கராத்தே கிளப்ஸில் ஆரம்பித்து அமெரிக்காவுடைய தங்கலில் ஆரம்பித்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வீட்டு சுற்றுவாங்க, வந்து நிறைய படங்கள் வந்து விளையாட்டுகள் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி வந்து இந்த கராத்தையை வந்து மையப்படுத்தி ஏதாவது திரைப்படங்கள் எடுக்கிற முயற்சி உங்களை யாராவது திரைப்படையில் அவங்க தமிழ்நாடுவா இல்லை அது மாதிரி எதாவது செய்யலாம் திட்டமிட்டாங்க நிறைய. ஏன்னா கராத்தேயில் வந்து 42 ஆண்டுகால அனுபவம், காவல்துறையில் 30 ஆண்டுகால அனுபவம், கராத்தே பற்றி நிறைய படம் எடுத்திருக்காங்க. 7ஆம் அறிவு இல்லைங்களா, 7ஆம் அறிவில் இந்த கராத்தேக்கு சொந்தக்காரர்கள், அதாவது கராத்தேன்னா ஜப்பான் சொல்லுவோம் கிடையாது, கராத்தே நம்மளுடைய வீர விளையாட்டு, இந்த கராத்தே விளையாட்டு போதி தர்மர் மூலமாக காஞ்சிபுரத்தில் இருந்து போனதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து நான் பகிர்ந்துக்க வந்து விருப்பமாக இருக்கேன். நிறைய வந்து அதாவது காவல்துறையில் வந்து உலக போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றால் கூட நிறைய விஷயங்கள் நான் அவமானப்பட்டிருக்கேன்.
பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். எனக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான சலுகை, அதாவது 2013 25 முடிஞ்சிடுச்சு சார், எல்லாருக்கும் 2 ஸ்டார் கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல. இப்போ எனக்கு எப்படி இருக்கும், நான் யார்கிட்ட போய் கேட்கறது, அங்கே போனால் இங்கே போ, இங்கே போனால் அங்கே போ. எல்லாரும் 2 ஸ்டார் வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி நிற்கிறாங்க, நான் 3 கோடி வச்சுட்டு நிற்கிறேன். இத்தனைக்கும் நான் வந்து 4 நாடுகளுக்கு சென்று எனது சொந்த பணத்தில் இந்திய திருநாட்டிற்காக காவல்துறைக்காக விளையாடியிருக்கேன். நான் எந்த தவறும் பண்ணலை, லஞ்சம் வாங்கலை, எம்எல்ஏ எந்த கேஸும் கிடையாது. ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்னா கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் எந்த ஒரு வழக்கு இருக்கக்கூடாது, அவங்க இன்வெஸ்டி கொடுக்கும். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு பிரிவில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாதுகாப்பு பிரிவில் அவங்க வந்து என்ஓசி கொடுக்கணும். அதே மாதிரி 4 பிரிவில் வந்து எனக்கு அது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன், லஞ்சம் இன்றைக்கி பார்த்துட்டா இருக்கிறோம் தினந்தோறும் ஒவ்வொரு அதிகாரி எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த 4 பிரிவிலிருந்தும் என்ஓசி கொடுத்தா தான் எனக்கு டிஜிபி, ஓ இவர் பிடிப்பட்டவரா, நீங்கள் போய் விளையாடலாம். இப்படி காவல்துறை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஒவ்வொரு முறையும் காவலருக்கு சொல்லுவாங்க, மனிதாபிமானமாக நடந்துக்குங்க, மனிதநேயமாக நடந்துக்குங்க. இதெல்லாம் இன்றைக்கி காற்றுல பறக்க விட்டாங்க. அதனால் என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப அவமானப்பட்டுக்கிறேன், அசிங்கப்பட்டிருக்கேன். ஜப்பானில் போய் வின் பண்ணிட்டு வரேன், ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு, வந்துட்டார் பா தனசேகர், ஜப்பானில் போய் வாங்கி வந்துட்டார், அங்கே போய் ரத்தம் சிந்தனை சார், எனக்கு பட்ட அடி கண்ணில் அடிபட்டது, குரையில் அடிபட்டது. கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் அவ்வளோ அவஸ்தப்பட்டேன். இன்றைக்கும் வயசாகுது இல்லைங்களா, 60 வயசுக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையில் 52 வயசு 54 வயசு பென்ஷனே வாங்க மாட்டேறான். இப்போ எனக்கு 58 வயசு முடிஞ்சு 53 நான் பென்ஷன் வாங்கிக்கிறேன். நிச்சயமாக நான் ஆரோக்கியமாக இருக்கேன். இருந்தாலும் அந்த காவல்துறைக்காக உலக போட்டியில் கலந்து கொண்டு நான் பயிற்சி பெற்றதில்லை. அந்த போட்டியில் கலந்துலாம் நிறைய அடிகள் எனக்கு கை கால் எந்த இடத்துலலாம் எலும்பு ஒடிஞ்சிருக்குன்னு எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட கமாண்டோ பயிற்சியாளர்கிட்ட பயிற்சி பண்ணி தான் நான் உலக லெவலில் சாதனை பண்ணேன். அதே வந்து சிலர் வந்து ஒரு மாதிரியாக சீட்டிங் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றா என்னால் ஏற்றுக்க முடியல. நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, காவல்துறையில் அதை வந்து ஒரு சர்வசாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. நான் பண்ணது சாதனை, நான் சாதனையாளர், நான் சாதனையாளன், என் சாதனையை யாரும் மறுக்க முடியாது. நான் தமிழக காவல்துறைக்காக உலக போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முதல் இந்திய வீரர் நான் சொல்லலை, எங்கள் காவல்துறை இயக்குனர் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஆனால் சில பேர் அதை வந்து காவல்துறை தானே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, சமீபத்தில் கூட சீட்டிங் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதனால் வந்து கேட்டாக்கா ஒரு மாதிரியாக பேசுறது லோ பண்ணு. அதனால் நான் வந்து ஃபேஸ புக்கில் வந்து இப்போது நிறைய பண்ணுறதில்லை. அதனால தான் சரி, நீங்கள் யூடியூப் மூலயமா இது பண்ணால் நமக்கு வந்து இதன் மூலியமாக நம்மளுடைய கலை வளர வேண்டும். என்னுடைய இதெல்லாம் வந்து தமிழக வீரர்கள் திறமையானவர்கள், அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். இந்த தீய சக்திகளிலிருந்து இந்த கலையை காப்பாற்ற வேண்டும். நிச்சயம் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றேன். காப்பாற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவரிடம் நேரடியாக சென்று கோரிக்கை வைப்பேன். நான் எந்த அரசியலும் ஈடுபடவில்லை, அரசியலில் ஈடுபட்டால்தான் இந்த கலையை காப்பாற்ற முடியும் என்றால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். அதனால் தமிழக வீரர்கள் நலன் காக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும்.